Hi friends, welcome to Sirpika Kitchen. நாம் இன்னிக்கு பாக்கப் போருது குதரவாலி தக்காலி தோச. குதரவாலி தக்காலி வச்சி எப்படி ஒரு தோச பண்ணிருது அப்படின் சொல்லி பாக்கலாம். இது வந்து ஒரு பாரம்பரிய சிறுதானிய அரிசி குதரவாலி. இது அவ்வளவு உடம்புக்கு நல்லது இது. ஸோ வாங்க எப்படி தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கிளாஸ் குதிரவாளி போட்டுக்கிட்டேன். இதுக்கு 8 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1-2 டீஸ்பூன் அவுல். நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் நார்மல் அவுல் இருந்தாலும் நார்மல் அவுல் போட்டுக்கலாம். காரத்துக்கு 1/6 காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். இது கூட அரைக்கும் போதே நம்ம வந்து 1-2 தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இப்போ அரைச்சிட்டு எப்படி தோசை சுடுறதுன்னு பார்க்கலாம். நான் நல்லா தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் மாவா. இப்போ நான் அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைக்கணும். நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிட்டிங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு இது கூட இப்போ நம்ம உப்புலாம் போட்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டோன்னா நல்லா இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஸோ வாங்க தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். நான் வெங்காயம் சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ அது கூடவே உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, எவ்வளோ உங்களுக்கு தேவையாக தகுந்த மாதிரி. இது புளிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே தக்காளி போட்டு அரைச்சிருக்கிறதுனால அந்த தோசையில் அந்த புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் அதை அப்படியே தோசையை டைரெக்டாக ஊற்றலாம். சரி வாங்க இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நல்லா தோசை இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி இந்த லெவலுக்கு இந்த அளவுக்கு ஊற்றிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வரும். நல்லா நல்லா அடிபாட்டம் நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்தால் போதும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குதிரவாலி தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு. குதிரவாலி தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.